உங்களுடைய நம்பிக்கை வந்து உள்ள இருக்கிற பொருள் மேல அதுக்கு பெயர் கிடையாது, வடிவம் கிடையாது, உருவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா உங்க எண்ணங்களும் புத்தியினுடைய அத்தனை அசைவுகளும் உள்ளு பூரா அதை நோக்கி நோக்கி சுத்தி வந்துதானா, ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல வேற மாதிரி மாறும். அது இந்த பொய் பிரபஞ்சத்தையும் மாத்தி காமிக்கும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்குத்தான் இவருக்கு தேவையான மாதிரி இவருடைய என்ன விதமான உறவாடல்கள் அந்த சுரூபத்தோட அவர் பண்றாரோ அதுவே மெட்டீரியலைஸ் ஆகுது. சிவசூத்திரங்கள்ல ஒரு சூக்குமமா ஒரு ஸ்லோகம் வரும், மோக ஆவரணாத் சித்திகின்னு வரும், தத்துவ சித்திகின்னு வரும். மோக ஆவரணாத், அதாவது மயக்கம், பெரிய மயக்கம்தான் எல்லாமே. ஆனாலும் பரம்பொருளுடைய சித்தியில தான் நாம வந்து உயிர்த்தே எழறோம். நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செகண்ட் இந்த உடம்புல, இந்த உடம்ப நானா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் இந்த உடம்பாவும் மெட்டீரியலைஸ் ஆன இந்த உயிரணுக்கள் இருக்கு பாத்தீங்களா, கட்டு, இந்த கூடு, இந்த கூடு கூட வந்து ஆக்சுவலா டைம்லெஸ் ப்ராசஸிங்ல நான் பாவம் பிரபஞ்ச மனத்திலேருந்து டிட்டாச் ஆகி நான் பாவம் உணர்ச்சி மயமா சிருஷ்டிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கிளாக் வந்து நம்மளுடைய ஒரு செகண்ட் ஆயிரமா பகுத்து ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் காமிக்கிறாங்களே, 100 மீட்டர் ரேஸ்ல 5 நிமிஷம், 10 செகண்டு, 763 செகண்டு, நானோ செகண்ட் அப்படின்னு போடுவாங்க. அஞ்சு நிமிஷம், 10 செகண்டு, கிளியரா 10 நொடிகள், 60 நொடி 1 நிமிஷம், அதுல 10 நொடி, அதுக்கப்புறம் 1 நொடியை 1000 பகுத்து ஸ்டாப் வாட்ச் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய ரேஸ்ல எல்லாம், ஒலிம்பிக்ல, ஸ்விம்மிங்ல, எல்லாத்துலயும் அந்த போஸ்ட போய் தொடர அந்த பாயிண்ட், அதை அப்படி பகுத்திருப்பாங்க. அந்த வைரல் போய் அப்படி தொழும் போது அப்படியே ஃபிளாஷ் அண்ட் கேமரா வரும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. டைம் கனவெல்லாம் எப்படி சிருஷ்டிக்குது நம்மளுக்குள்ள, எல்லாம் வேற லெவல் மனம். அதுதான் இது கூட, இப்போ கூட. ஸோ இப்படி உடம்பா நின்று திங்கரா உடம்ப மாத்தி, ஃபீலரா உடம்ப மாத்தி ஒரு பெரிய மயக்க நாடகம் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து எங்க இருக்கணுமோ அங்க வந்து கள்ளங்கபடம் இல்லாம ரிலேட் பண்றாரு அவரு. ஸோ அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். பெரிய பொருள், இவருக்கு ஏத்த மாதிரி இவர் எதை ஆசைப்பட்டாலும் சரிங்க, லட்டு ஆசைப்பட்டோம், வேற எதை வேணா ஆசைப்படட்டும், அவர் நினைச்சா நடக்கும். ஏன்னா உள்ள நிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கும். அச்சலத்தையும் மௌனத்தையும் நோக்கி திரும்பினவங்களுக்கு அவங்க தாட்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னெல்லாம் எது எம்மயமாக தன்னை பாவிச்சு, ஐயோ லட்டு திங்கணும், விருந்து சாப்பிடணும், விருந்து சாப்பிடணும்னு குழந்தை மாதிரி குழந்தைக்கு நடக்குதா இல்லையா, எங்கேருந்தோ தாத்தா நீ எனக்கு மறக்காம வாங்கிட்டு வா தாத்தா அப்படின்னா அவர் அமெரிக்கால இருந்து வரணும், முக்கியமா ஒரு நாள் பூரா கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு நியூயார்க்ல போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, அதை ஒரு தனியா அவர் தனியா ஃபிளைட்டே இருக்கலாம். குழந்தையினுடைய அந்த ஒரு இதுக்கோசம் அந்த பாசத்துக்கு தானே வர வருவாரு. மெட்டீரியல் சாருதா இல்லையா, கேட்டு கேட்டுதான் நாம் இப்படி ஆயிட்டு இருக்கோம். அதுல உள்ள நின்று கேட்கிறவர்கள் அடியார்கள். எங்க கேட்கணும்னு உங்களுக்கு தெரியும், வெளியில கேட்க கூட, வெளியில இல்லவே இல்லை, உடம்பே இல்லாத ஒண்ணு ஆர்த்தி ஏச்சு கேட்கவே கூடாது. அதுலதான் உச்சகட்டம் சித்து வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க, அஷ்டமாதி சித்திகள். அஷ்டமாதி சித்திகள்லாம் வந்து அந்நிய பொருட்கள், அதுக்கெல்லாம் இச்சிக்கவே மாட்டான். ஞான பொருளா இருக்கிற அச்சலம் மௌனம் இதுதான் உச்சகட்டம். அது ஒண்ணுத்துக்கு தான் உணர்ந்ததான் அதுக்கு வந்திருக்கான். அந்த சயின்ஸை எடுத்து போட்டுருவான், அதை நோக்கி எல்லாரும் திருப்பி விட்டவும் போடுவான். அவன் இருக்கிற காலம் பொற்காலம், அது என்ன நடக்கிறதுன்றது வந்து மெட்டீரியல் சாரா. அவன் எந்த விதத்துல கற்பனை பண்ணி வச்சிருக்கானோ அந்த அச்சலத்தை மௌனத்தை, அதுக்கேத்த காளி, காளி ரூபம் ஒரு வயோதிக மாது ரூபத்துல வருது, வந்துட்டு அதை மெட்டிலைஸ் பண்ணி காமிக்க போகுது. இப்போ இவனுக்கு மத்தரம்தான் நடக்குது. அது வெளி உலகத்துக்கு அவன் மற்றவர்கள் மாதிரியே தெம்பிடுவான், அதே சின்னையா அதே ஃபங்க்ஷனுக்கு போக போறான், எல்லாத்தையும் அனுபவிக்க போறான், எல்லாம் பண்ண போறான், அங்கேயும் இருப்பான். ஆனா அதே சமயத்துல மீதி எல்லா இடத்தையும் அது கவனிச்சுக்கும். அவனுடைய மீதி தோற்றங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கணும், இங்கெங்கெல்லாம் எல்லாம் கண்காணிக்கப்படணும், அத்தனையும் அது இட் வில் டேக் கேர் ஆஃப். இதைதான் வந்து திருநாவுக்கரசர் வந்து என் கடன் பணிவு செய்து கிடப்பதே, இதற்கு சுரூபத்திற்கு அச்சலம் மௌனத்திற்கு பணிவு செய்து கிடப்பதே, உன் கடன் சுரூபத்தினுடைய கடன் அடியனுடைய அனைத்தையும் தாங்குவதே. உருமா இதேதான் பகவத்கீதை, அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரி உபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். யோகம் க்ஷேமம் இது ரெண்டுத்தையும் அவர்களுடைய எவர்களுடைய என்னிடம் இருந்து அந்நியம் இல்லாமல் இருப்பவர்கள், என்னை அந்நியமாக பாவிக்காதவர்களுக்கு,
என்னை போட்டோவில் ஏற்றாதவர்களுக்கு, விழிப்பு நிலையில் கடவுளாக மாற்றாதவர்களுக்கு, பெயர் சொல் கடவுளாக மாற்றி சேட்டைகள் புரிந்து கொண்டு என்னோட டீல் போட்டுட்டு இருக்கிற இல்லாதவர்களுக்கு, தன்னை தன்னுடைய மையத்தை நானாகவே தானாகவே பாவிப்பவர்களுக்கு, அனன்யாக அந்நியம்னா வேறு, அனன்யம்னா அப்படியே வேற்றுமை இன்மை பேதம் இன்மை, அனன்யா சிந்தையந்தோ மாம், இந்த மாதிரி பாவிப்பவர்கள், மாம்னா என்ன, என்னை வேறுபாடு இல்லாமல் தானாகவே பாவிப்பவர்களுக்கு சதா பாவித்துக் கொண்டு ஏஜனா பரி உபாசத்தை 24/7 இப்படி அந்நியம் இல்லாமல் தன்னுடைய எண்ணமோட்டங்களையும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் நானாகவே கருதி விவகரித்து ரிலேட் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு தேசாம் அவர்களுடைய யோகம், யோகம்னா என்ன, கம்ஃபர்ட், சௌகரியங்கள், க்ஷேமம், க்ஷேமம்னா கம்ஃபர்ட், யோகம்னா என்ன, கூடி வருதல், எல்லாம் கூடி வருதல், எல்லாம் கூடி வரணும்ல, நீங்க நினைக்கலாம் அது வரணும்ல, மெட்டீரியலைஸ் ஆகணும்ல, யோகம் க்ஷேமம் அகம் வகாமி வகாம் யகம், நான் தாங்குகிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். இதே தான் திருநாவுக்கரசர் சார், என் கடன் பணிவு உன்னை சுரூபத்தை பணிவு செய்து கிடப்பது, எங்க உள்ளில் உன் கடன் கம்ப்ளீட்டா வெளியே உள்ள பிரிக்கவே கூடாது, என்னவா அது, என்னவா என்ன நடத்து, என்ன தள்ளிக்கிட்டு போ, லட்டு தான் கேக்குறான், லட்டுக்கு நடத்துது லீலை, புரியுதா,